வணக்கம் மக்களை. சோ எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோல மக்கள், உலக மக்கள், பிக் பாஸ் ரசிகர்கள் ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருந்த அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்களுடைய பிக் பாஸ் கொண்டாட்டம். சோ இது பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்றத வந்து இல்ல, இது அர்ச்சனா அவர்களுடைய பிக் பாஸ் கொண்டாட்டம், சரிங்களா? அர்ச்சனா அவர்கள் இல்லை அப்படின்னா இந்த பிக் பாஸ் 7 தமிழ் இல்ல, மனுஷன் பாப்பானா அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா அந்த ஒரு 35வது நாள் பிரதீப் அண்ணா அவர்கள் வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த ஷோவே க்வெஸ்சன் மார்க் ஆயிட்டு, அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி. இந்த ஷோக்கு வரவே தகுதி இல்லாத மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், விசித்ரா, அக்ஷயா, விஜயவர்மா போன்ற நபர்கள் உள்ள இருந்தபடியே அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி. எப்பயோ 2வது வீக் வெளியில போட்டிய மாயா, 4வது வீக் வெளியில ஓடிய பூர்ணிமா, 5வது 6வது வீக் வெளியில போட்டிய நிக்ஷன், சோ அண்ட் விசித்ரா எல்லாம் வந்து எப்பயோ வெளியில போட்டிய ஒரு நபர். அந்த அம்மாவுக்காகத்தான் டாஸ்கே பிக் பாஸ் வந்து குடுக்கல, அவ்வளவு தூரம் ஃபேவரிசம். சோ அப்படி இருக்கக்குள்ள மக்களுக்கு வெறுத்து போய் இந்த ஷோவே வேணாம் அப்படின்னு இருக்கக்குள்ள அந்த 35வது நாள் முடிய வேண்டிய ஷோவை மீதி 71 நாட்களும் பார்க்க வைத்த ஒரே ஒரு நபர் வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள். அதனாலதான் அவங்க சரித்திர வெற்றி பெற்றாங்க, 19 கோடி ஓட் பெற்று. சோ இது பிக் பாஸ் கொண்டாட்டம் இல்ல, அர்ச்சனா அவர்களுடைய பிக் பாஸ் கொண்டாட்டம், சரிங்களா? அதை நிரூபிக்கிற விதமாக அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துல நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு, அது ப்ரொமோலையும் வந்திருக்கு, அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா மக்களை? இன்னொரு விடயம், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அர்ச்சனா மேம் அவர்கள் பிக் பாஸ்ல எவ்வளவு தூரம் சாதனைகள் வந்து முழு இந்தியாவுமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணார்களோ, அதே போல எந்த ஒரு பிக் பாஸ் கொண்டாட்டத்திலையும் எனக்கு தெரிஞ்சு தமிழ், தெலுங்கு, மலையாளம், அது நான் ஃபுல்லா பிக் பாஸும் பாக்குறேன்னா, பிக் பாஸ் கொண்டாட்டங்களும் பாக்குறேன்னா, அதுல அங்க நடந்த எந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்திலையுமே ஒரு ரசிகரோட பேரை அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துல சொன்னதில்லை. ரசிகர்கள் வருவார்கள், ஆனா பேரெல்லாம் சொன்னதில்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள், எப்படி அர்ச்சனா மேம் அவர்கள் யூனிக்கோ, இங்க அர்ச்சனா மேமோட ரசிகர்களும் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க, அதை பற்றி வந்து நம்ம பேசலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த போலித்தனம். இப்ப நான் வந்து எங்கிட்ட காசு இல்லை, சாப்பிட சாப்பாடு இல்லை, ஆனா வீடியோக்கு முன்னுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் நல்லா சாப்பிட்டேன், பிரியாணி எல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த வீடியோல நான் உங்களை ஏமாத்தலாம், ஆனா என்னோட உடம்ப, என்னுடைய உணர்வை வந்து நான் ஏமாத்த முடியாது, அந்த வலி எனக்கு தான் தெரியும். அதே மாதிரிதான் இந்த போலித்தனமா இருக்கின்ற இந்த மாயா, பூர்ணிமா, விசித்ரா, நிக்ஷன், அக்ஷயா, விஜயவர்மா இப்படியான நபர்களை வந்து கழுவி ஊத்துது உலகமே. சான்ஸ் இல்ல, புதிய வாய்ப்புகள் இல்ல. மணியவர்கள் மாயாவை பத்தி ஒரு இதுல சொன்னாங்கல்ல, அது மணியவர்கள் சொன்ன முதல் வந்திருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே அதைத்தான் சொல்றாங்க, அந்த அளவு தான் அவதான் அவங்களோட நிலைமை. ஆனா இவங்க என்னடா கொண்டாடுறாங்க அப்படின்றாங்கல்ல. சோ இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு பொழப்பை எதிர்க்க கூட வரக்கூடாதுன்றதான் எனக்கு பார்க்க தோணுது. சரி, அந்த போலித்தனத்தை பத்தியும் வந்து நம்ம பேசலாம். ஆனா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் அண்ணா அவர்கள், அவர் இன்று சொன்ன விடயம், அவருக்கு ரசிகர்கள் வந்து சொல்ற விடயம், அதையும் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம், சரிங்களா? சோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, அர்ச்சனா மேம் அவர்கள் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துல போனவர்கள் பல பேர் வந்து இப்ப நிறைய குரூப் இருக்கு, ஃபேஸ்புக் குரூப், வாட்ஸ்அப் குரூப், அங்க நடந்த நிறைய விடயங்களை சொல்லியும் இருக்காங்க, சில வீடியோக்களும் வந்து போட்டிருக்காங்க. அதுல நடந்த இந்த நிகழ்வை பத்தி பல ரிவ்யூஸும் வந்து பேசியிருக்காங்க. அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள்கிட்ட அந்த அங்க உள்ளுக்குள்ள இருந்தவர்கள் வந்து, எப்பா பூர்ணிமாக்கும் சேர்த்து கையை தட்டுக்கப்பா, எப்பா மாயாக்கும் சேர்த்து கையை தட்டுக்கப்பா, சத்தமே வருது இல்லப்பா, எப்பா விசித்திராதும் கொஞ்சம் கையை தட்டுங்கப்பா, காணையிலப்பா கையை தட்டுறாங்க, ஒரு 4-5 பொம்பளைகள் வந்திருக்காங்க, கூட்டிக்கொண்டு வந்திருக்காங்க, இந்த விசித்திரா விசித்திரான கத்திக்கொண்டு இருப்பானுங்கல்ல, காசுக்கு வேலை செய்யற கூட்டம், இடவரவா அந்த கூட்டம் போயிருக்கு. அப்ப அது கைச்சத்தம் கூட வருது இல்ல, கைதட்டல் சத்தம் கூட வந்து வருது இல்ல. அப்ப உள்ளுக்குள்ள இருந்தவங்க, இந்த சத்தம் போதாதுப்பா, எடிட்டிங்ல பண்ணாலும் வராதுப்பா, அர்ச்சனா ரசிகர்கள் கொஞ்சம் கைதட்டுங்கப்பா அப்படின்னு கெஞ்சி அர்ச்சனா மேம் ரசிகர்கள் கைதட்டல் வாங்கினேன். இந்த கேவலம் இதுக்கு முதல் எந்த செய்தியாலுமே நடக்கல, அந்த அளவுக்கு மக்களோட வெறுப்பை சம்பாதித்த கூட்டம் தான் இந்த புள்ளிகள், மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், விசித்ரா, ஜோவிகா போன்ற நபர்கள். சோ அப்படி இருக்கக்குள்ள இங்க இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துல அங்க போயிருந்த ஆடியன்ஸ், அதுலயும் மாயாவோட கூட்டம் இந்த ஃபினாலேல சொல்லி வச்சு வந்திருந்தாங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட இருந்தவங்கன்னு அப்படி வந்திருந்துச்சு ஒரு 10-15 பேரு, சரிங்களா? அதுக்கப்புறம் விசித்ரா அவர்களுடைய ஒரு 7-8 பேரு இந்த ரிவ்யூ பண்ணுவானுங்கல்ல, கதறி கொண்டிருப்பானுங்கல்ல, அப்படியான கூட்டம். அதுக்கப்புறம் இந்த பூர்ணிமாட தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரன், அப்படியான ஒரு கூட்டம், அதெல்லாம் செட் பண்ணி வர வச்சது. பட் உண்மையான ரசிகர்கள் தேடி வந்தது யாருமே தெரியாம எங்கேயோ இருந்து அர்ச்சனா மேம் அவர்களுக்காக உண்மையான ஒரு அன்புல வந்தது அப்படின்னா அர்ச்சனா மேமோட ரசிகர்கள். அதுக்கப்புறம் பி டீம், டினேஷ், விஷ்ணு,
அப்புறம் வந்து கூல் சுரேஷ் அப்படியான நபர்களோட ரசிகர்கள். ஸோ அப்போ அர்ச்சனா மேம் அவர்கள் அந்த ஸ்டேஜுக்கு வரைக்குள்ள பிரியங்கா மேம் அவர்கள் கொடுத்த மரியாதையாக இருக்கட்டும், அங்கே அர்ச்சனா அர்ச்சனாண்டு ஒழித்த சத்தங்களாக இருக்கட்டும், கைதட்டலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனா மேம் அவர்களுக்கு அங்கே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, பெருமைகள் மரியாதைகள் கிடைக்கப்பட்டிருக்கு. அவங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்தது, கவிதை கொடுத்தது, ஒரு பொண்ணு வந்து அவ்வளவு தூரம் எமோஷனலாக அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி சொன்னது, உண்மையாக அந்த உண்மையான அன்பை பேசுறதா இருக்கட்டும், அது அப்படின்னு அர்ச்சனா மேம் அவருடைய பாடல், அர்ச்சனா மேமோட ஆட்டம் அப்படின்னு இது வரும். அர்ச்சனா மேமோட திருவிழா தான் பிக்பாஸ் கொண்டாட்டம் இல்லை, அர்ச்சனா அவர்களின் பிக்பாஸ் கொண்டாட்டம். அதை வந்து நீங்களே எபிசோட்ல வந்து பார்ப்பீங்க சரிங்களா, நேரில் போனவர்களுக்கு அந்த உண்மையெல்லாம் தெரியும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, அர்ச்சனா அப்படின்னாலே எப்பயுமே புதுமை தான், ரியலாக இருப்பாங்க, யூனிக்காக இருப்பாங்க. அதே போல தான் அர்ச்சனா மேமோட ரசிகர்களும் இது வரைக்கும் தமிழில் நடந்த எந்த பிக்பாஸ் கொண்டாட்டத்திலையுமே ரசிகர் ஒருத்தரோட பேர் வந்து வெளியில் வந்ததில்லை. திரு அவர்கள் அர்ச்சனா மேம் அவர்களுடைய ஃபேண்டம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருடைய பேரை வந்து ப்ரொமோல சொல்லக்குள்ளே நமக்கு எமோஷனல் ஆயிட்டு, அங்கே இருந்தவர்கள் அவருடைய பேரை சொல்லிக்குள்ள அவ்வளோ தூரம் அது எமோஷனல் மூமெண்டாக இருந்திருக்கு. கண்டிப்பாக எந்த வித கட்டிங்கும் எடிட்டிங்கும் இல்லாமல் அந்த மூமெண்ட் எபிசோட வரைக்குள்ள நீங்கள் பார்ப்பீங்க. அது கண் கலங்கிட்டு போய் பார்த்தவர்கள் சொல்லக்குள்ளே நமக்கு கண் கலங்கிட்டு அந்த தருணம். சபாஷ் டு அர்ச்சனா மேம் ஃபேன்ஸ், தலைவிய போல தலைவியோட ரசிகர்களும் சிறப்புமா சரிங்களா. கண்டிப்பா திரு அவர்கள் அவர் வந்து சந்தோஷப்படுவாங்க, நானும் எமோஷனல் ஆகிறேன். சரி ஓகே, ஸோ இப்படி எல்லாம் உண்மையா நடந்துச்சுமா சரிங்களா, இது இது உண்மையா நடந்துச்சு, பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. போலித்தனம் என்னன்னா ஊரை கழுவி ஊத்துது இந்த மாயா, பூர்ணிமா, இந்த நிக்ஷனி, அப்புறம் ஜோவிகா, விசித்திரா போன்றவர்களை. ஆனா கொஞ்சம் கூட கைதட்டல் கூட வருது இல்ல, எனக்கு புரியல மக்களே. இவனுங்கெல்லாம் வந்து ஏ நாளைக்கு நான் உனக்கு ஒரு டிக்கெட் எடுத்திருக்கேன், நான் உனக்கு புக் பண்ணியிருக்கேன், இங்க வா, ஈவ் யூனிவர்சிட்டிக்கு வா, வந்து நான் வரைக்கும் கைதட்டு தலைவி தலைவின்னு கத்து அப்படின்னு இவனுங்களே சொல்லி இவனுங்களே கூட்டிட்டு வர்றாங்க. அது என்ன பொழப்பன்னு எனக்கு தெரியல, சத்தியமா என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல எப்படிடா அப்படின்னு. சோ அப்படித்தான் இது இருக்கு, வெளியில ஊரே கழுவி ஊத்துது, பட வாய்ப்புகளும் இல்லை. இப்ப மணி அவர்கள் வந்து மாயாவை பத்தி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, அது அவர் சொல்ல முதலே அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே மாயாக்கு அந்த பேர் தான் வச்சு சொன்னார்கள் சரிங்களா. சோ இதுதான் இந்த புள்ளி கேங்கோட நிலைமை, மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், விசித்ரா இப்படியான நபர்களோட, ஜோவிகா இப்படியான நபர்களோட நிலைமை, ஒரு போஸ்டர் போட்ட 99% நெகட்டிவிட்டி சரியா. சோ அப்படி இருக்கக்குள்ள எப்படி இப்படி மனசாட்சி இல்லாம போய் சொல்றாங்க, அதுல என்ன சந்தோஷம் இருக்க போதுன்னு எனக்கு தெரியல. நீ உண்மையா பசியில இருக்கக்குள்ள சாப்பிட்டா தான் உனக்கு வயிறு நிரம்பும், உங்ககிட்ட காசும் இல்ல, சாப்பிட சாப்பாடும் இல்ல, அடுத்தவங்கிட்ட நீ நல்லா சாப்பிட்ட வயிறு நிறைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா அதுல உனக்கு என்ன திருப்தி கிடைக்க போதுன்னு எனக்கு தெரியல. நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க, இதோட வாழ நிமித்த முடியாதுன்னு வாங்கல, அதுதான் இது எல்லாம் இதோட அவுட்டு சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து யாருன்னு தான் கேட்பாங்க, பூர்ணிமாவா யாருப்பா அது, மாயாவா யாருப்பா அது, ஏன்னா செஞ்ச பாவம் அப்படி, நல்லவங்களை தான் மக்கள் இதயத்தில் வச்சிருப்பாங்க சரிங்களா. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் ஃபுல்லாக நெகட்டிவிட்டி, ப்ரொமோல கூட இவங்க வரைக்குள்ள அவ்வளோ தூரம் நெகட்டிவிட்டியை தான் பார்க்க முடிஞ்சு. போலித்தனத்தில் உச்சம், அந்த ப்ரொமோக்குள்ள காசு கொடுத்து சில கமெண்ட்கள் அவனுங்களை வாழ்த்துற மாதிரி, இல்லை ஃபேக் ஐடியில் இவங்களே வந்து கமெண்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. இதுதான் உண்மை, உண்மையை சொல்கிறதுக்கு அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா. ஓகே, அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் அண்ணா அவர்கள், இன்று பிரதீப் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள், இன்றுதான் என்னோட அம்மாவுடைய பிறந்த நாள், என்னுடைய நண்பர்கள் பல பேரோட பிறந்த நாள். நானும் ரெண்டாம் நம்பர் தான், அர்ச்சனா மேம் அவர்களும் ரெண்டாம் நம்பர், பிரதீப் அண்ணாவும் ரெண்டாம் நம்பர், பாலா அண்ணா ரெண்டாம் நம்பர், பாலாஜி முருகதாஸ், ராஜு ஜெயமோகன் அவர்கள் அவரும் ரெண்டாம் நம்பர். டைட்டில் வின் பண்ண நபர்கள் பல பேர் ரெண்டாம் நம்பர், மக்களால் கொண்டாடப்பட்டவர்கள் பல பேர் ரெண்டாம் நம்பர். ஓகே, ஸோ இன்று பிறந்த நாள் வந்து பிரதீப் அண்ணா அவர்கள், எண்ணம் போல வாழ்க்கை பிரதீப் அண்ணா, உங்கள் மனசுக்கு நீங்கள் டாப்பில் இருப்பீங்க. நான் வந்து இந்த பிக்பாஸ் ஆரம்பித்து முதலாவது இன்றோ அப்போ நான் வந்து சொல்லிட்டேன், டெனிஷ் டாக்ல போட்டு வச்சுருப்பேன், மார்க் மை வேர்ட்ஸ், இவர் வந்து இந்த ஷோவை மாற்றுவார், இவர் தான் இந்த ஷோவோட டேர்னிங் பாயிண்ட்டே இவர் தான் அப்படின்னு நான் போஸ்ட் வந்து இருக்குது சரிங்களா. அக்டோபர் இந்த ஷோ ஆரம்பிச்சிருக்கல, ஐ திங்க் முதலாம் தேதி போட்ட போஸ்ட்டுக்கு போய் பாருங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரியே பல நட்சத்திரங்களும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த பிக்பாஸ் ஷோவில் மட்டும் யூ ஆர் நாட் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருப்பீங்க அப்படின்னு இல்லை, உங்களுடைய வாழ்க்கையே இந்த பிக்பாஸுக்கு அப்புறம் வேற மாதிரி போகும் சரிங்களா. நீங்கள் டாப்பில் வருவீங்க. ஸோ ஹாப்பி பர்த்டேஸ் டு யூ மிஸ்டர் பிரதீப் அண்டனி, த ரியல் ஜென்டில்மேன் சரிங்களா, வாழ்க பல்லாண்டு. ஸோ இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, பிரதீப் அண்ணாக்கு இருக்கின்ற ரசிகர்கள் படையை பற்றி எல்லாருக்குமே தெரியும்,
அர்ச்சனா மேம் அவர்கள், அதுக்கப்புறம் பிரதீப் அண்ணா, இந்த ரெண்டு பேருக்கு தான் அதிகமான ஃபேன் பேஸ் இந்த சீசன்ல இருக்கு. ஸோ ஜூலி அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு ஒரே ஒரு பொய் ஓவியா அவர்களுக்கு எதிராக சொன்னாங்க. ஒரு பொய்க்கு 5 வருஷம் நெகட்டிவிட்டியை கொடுத்தீங்க. கொலிச்சதுக்கு கூட அந்த பொண்ணால் போக முடியல, அப்படி துரத்தி அடிச்சிங்க. அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சு அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி எல்லாம் பல கேவலமான விடயங்களை பிக் பாஸில் பேசி, ஒரு ரியாலிட்டி ஷோவில் பண்ணக்கூடாத பல விடயங்களை பண்ணி, இப்படி கேவலமான விடயங்களை பண்ணதுக்கப்புறம் வெளியில் வந்து ஒரு சொட்டு கூட அந்த ஒரு குற்றுணர்வு இல்லாமல் திமிராக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த புள்ளி கேங், இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், விசித்ரா, அக்ஷயா, விஜயவர்மா, ஜோவிகா போன்ற நபர்களுக்கு எத்தனை வருஷம் உங்களுடைய பதில் இருக்க போகுது, சரிங்களா? ஏன்னா இவனுங்க பண்ணுறது ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிள். நாப்பட்டிசம், ஃபேவரிசம், குருப்பிசம், இந்த மூணு செஞ்சிச்சுன்னா அங்கே திறமையும் வாழ முடியாது, மிடில் கிளாஸ் ஏழை குடும்பமும் மூத்தில் இருப்பவர்களும் முன்னுக்கு வர முடியாது. அந்த ஜூலியன்ற ஒரு 20 வயது ஒரு ஏழை பொண்ணுக்கு 5 வருஷம் நெகட்டிவிட்டி கொடுத்த இந்த உலகம், ஒரு பொய் சொன்னதுக்காக துரத்தி அடி துரத்தி 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 ஓட விட்ட இந்த உலகம், இந்த பிக்பாஸ் 7 தமிழில் வந்த இந்த புள்ளி கேங்க எத்தனை வருஷம் வச்சு செய்ய போகுது என்பதை ஆவலா பார்க்க நான் வெயிட் பண்ணுறேன், சரிங்களா? நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்பயுமே உண்மை தான் வெல்லணும். த ரியாலிட்டி, த ரியல் பீப்புள், அவங்க தான் சக்ஸஸ் பண்ணணும். போலிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. போலி ஆட ஆரம்பிச்சதுன்னா உண்மை தோத்துடும், சரிங்களா? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.